வணக்கம் தமிழா. இந்த ஆண்டில் நடந்த மற்றொரு தேர்வு, பிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் தேர்வில் கேட்கப்பட்ட கணித வினாக்களை தான் பகுப்பாய்வு பண்ணி பார்க்க போகிறோம். இது என்னைக்கு நடந்த தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா 21/1/2024 இந்த நாளில் கேட்கப்பட்ட சிந்த கணித வினாக்கள்ல எப்படிலாம் கேட்டிருக்காங்க, எத்தனை வினாக்கள் அப்படியே வந்திருக்கு, எத்தனை வினாக்கள் நம்ம சொல்லிக் கொடுத்த மெத்தட்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அனைத்தையுமே டீட்டெயிலாக இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் ஷேர் மறக்காமல் பண்ணிடுங்க. சதவீதம் பார்த்து நிறைய பேர் நம்மளோட சேனல் வீடியோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க கண்டினியூஸாக. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண கூடுதல் பில்ஸ்னும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2x/(1+1)/(1-x)/(1-x)=1 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இப்போ எப்படி ஆன்சர் பண்ணுவோம், ஒன்று இதை சுருக்கும், சுருக்கிட்டு அதை மேலே கொண்டு போவோம், அதை சுருக்கிட்டு மேலே கொண்டு போவோம், இந்த மாதிரி கொண்டு போகிறத விட ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். பாருங்கள், இங்கே லாஸ்ட் என்ன இருக்குது, எக்ஸு கமா 1-x, இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, கடைசியாக உள்ள பின்னத்தை எப்படி எழுதுறோம், எக்ஸு கமா 1-x எழுதிக்கிறேன். அடுத்து இந்த சைடில் எத்தனை 1 இருக்குன்னு பாருங்கள், எத்தனை 1 இருக்குது, 2 1 இருக்கா. ஓகேவா? அப்போ 2 1 இருந்துச்சுன்னா 2 போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பின்னத்தை அப்படி எழுதுறோம், எக்ஸு கமா 1-x எழுதுறோம். அடுத்து 2 1 இருக்கனால ஸோ 2 போட்டுக்கிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இது ரெண்டையுமே கூட்டி இங்கே போடணும். அப்போ எக்ஸு 1-x கூட்டினா என்ன ஆகும், எக்ஸும் -x கேன்சல் ஆயிருமா, அப்போ என்ன வரும், 1. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1-x 1 என்ன பண்ணும், கூட்டி இங்கே போடணும். ஓகேவா? அதாவது ட்ரிகோண சீரிஸ் மாதிரி தான். ஓகே, ஃபஸ்ட் 2 கூட்டி 3 இடத்துல போகிறேன், செகண்டும் தேர்ட் உள்ள கூட்டி என்ன பண்ணுவோம், 4th போட போகிறோம். அப்போ 1-x 1 கூட்டினாலும் வரும், 1 கூட்டினா 2, அப்போ 2-x. ஓகேவா? அப்போ ஆன்சர் வருது 1, 2-x வருது. அப்போ லாஸ்ட் 2 நம்பர் தான் மேக்ஸிமம் நம்ம அப்படியே எடுப்போம். அப்போ என்ன வரும், 1/2-x. ஓகேங்களா? அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம நல்லா கவனிக்கணும். என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே என்ன இருக்குது, 2x இருக்குது. ஓகேவா? எனக்கு மேலே 1 கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு இந்த ஆன்சர் கரெக்ட். பட் இங்கே என்ன இருக்குது, 2x கொடுத்துருனால ஸோ மேலே வந்து இந்த நம்பரோட என்ன பண்ணணும், 2x பெருக்கணும். ஓகேவா? சமம் எவ்வளோ, 1. ஓகே, பாருங்கள், 1 2x வரும், 2x தான் வரும், வகுத்தல் 2-x = 1. இப்போ அடுத்து என்ன வரும், 2-x இந்த போச்சுன்னாகும் பெருக்கலாமா, அப்போ 2x = 2-x. இப்போ என்ன பண்ணலாம், -x வந்துச்சுன்னா +x மாறிடும். அப்போ 2x + x எவ்வளோ வரும், 3x. அப்போ 3x மதிப்பு தான் எனக்கு எவ்வளோ, 2. அப்போ எக்ஸ் மதிப்பு தான் நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் மதிப்பு எனக்கு என்ன வரும், இந்த 3 கிட்ட போச்சுன்னா வகுத்தில் வந்துருமா, ஆன்சர் வரும், 2/3. அப்போ ஆன்சர் என்ன, எக்ஸோட மதிப்பு 2/3, ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இப்படி கொடுத்துட்டே போயிட்டு இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ண, ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி மேலெல்லாம் போன அவசியம் இல்லை, சார்ட்டை என்ன பண்ணலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சி முடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, வட்டத்தின் ஆரம் 1% அதிகரித்தால் அதன் பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும். ஓகே, அப்போ ஆரம் பேஸ் பண்ணி கேட்கலாம். இது வட்டத்தின் ஆரம். ஓகே, வட்டத்தின் ஆரம் கொடுத்து கேட்கலாம், இல்லைன்னா சதுரத்தின் பக்கம் கொடுத்து கூட கேட்கலாம். ஓகேவா? சி ரெண்டுமே எனக்கு கிட்டத்தில் ஒன்று தான், ஏன்னா சதுரத்தின் பரப்பு என்னது, a² வட்டத்தின் பரப்பு π/r². ஓகே, பைங்கிறது காமன் தான், ஸோ r² வருதுங்களா, ஸோ அதை a² இது r², அப்போ ரெண்டுமே கிட்டதுங்கிறது ஒன்று தான். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் நான் ஆரத்துக்கு நானும் ஒரு மதிப்பு எடுக்க போகிறேன். என்ன மதிப்பு எடுக்க போகிறேன்னா, நீ எந்த மதிப்புன்னு எடுக்கலாம், நான் என்ன எடுக்க போறேன்னா 10 எடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ r² தானே பரப்புனா. ஓகேங்களா? ஸோ π/r² தான் பரப்பு, பட் பை மதிப்பு நம்ம கொடுக்க தேவையில்ல, r² மட்டும் வச்சுக்கோ. ஓகே, அப்போ ஆரத்துக்கு மதிப்பு 10 அப்படின்னா r² எனக்கு என்ன வரும், 10×10=100. ஓகே, இது நார்மலாக உள்ளது. ஓகே, அவங்க என்ன பண்ண சொல்கிறாங்க, 1% அதிகரிக்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு நம்பர் எடுத்தீங்கல்ல, அதில் என்ன பண்ணும், 1% அதிகரிக்கணும். அப்போ ஆரம் 10/1% எனக்கு எல்லாம் வரும், 0.1 வரும். ஓகேவா? அப்போ 10.1. ஓகே, அப்போ 1% அதிகரிச்சோம் அப்படின்னா எனக்கு ஆரம் மேலே வரும், 10.1 வரும். அப்போ r² எவ்வளோ வரும், 10.1×10.1. ஓகேங்களா? இதை பெருக்கி பாருங்க, அதாவது 101 101 பெருக்கின எவ்வளோ பார்த்தீங்கன்னா 102.01. ஓகே, அப்போ 102.01 வரும். இப்போ பாருங்க, ஸோ ஆரம் எனக்கு எவ்வளோக்கு ஃபஸ்ட்டு 10 எடுத்தால் 100 வருது. ஓகே, அப்போ 100% வச்சு 100.
இங்க 10.1 வச்சோம்னா எவ்வளவு வருது, 102.01. அப்ப இன்னைக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. ஓகே, இது 100ங்கிறது 100%, இது 102.01%. அப்ப எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2.01% எனக்கு என்ன இருக்கு, அதிகரிச்சிருக்கு. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்ப நான் ஏன் இங்க 10 எடுத்து புரிஞ்சுருக்கேன், நான் சதவீதம் 100 வர மாதிரி என்ன பண்ணுவோம், மாத்தணும். அதனால என்னதான் பண்ணுவோம், 10 தான் நம்ம எடுப்போம். ஓகே, 10 இருக்குன்னா 100. அடுத்து 1% அதிகரிக்க சொன்னால 10ல் 1% 0.1, அப்ப 10.1. அப்ப 10.1 × 10.1 எவ்வளோ, 102.01. அப்ப எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2.01 வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆன்சர் என்னது, ஆப்ஷன் லாஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட், மொத்தம் உள்ள 20 மணிகளில் 5 மணிகள் சிவப்பு எனில் சிவப்பு மணியின் சதவீதம் எனக்கு என்ன வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி மெத்தட்ல பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் நல்லாவே பார்த்துருக்கோம். நார்மலாக ஒரு கொஸ்டின் தான், சதவீதம். சதவீதம் ஃபார்மானது கீழே வந்து மொத்த மதிப்பெண், மேலே கேட்கப்பட்டது இன்ட்டு 100. ஓகே, மொத்தம் எத்தனை மணி இருக்கு, 20 மணி இருக்கு. எதோட சதவீதம் கேட்குறாங்க, 5 மணிகள் சிவப்பு. அப்ப சிவப்பு மணியோட சதவீதம் தான் கேட்குறாங்க. அப்ப சிவப்பு மணி எவ்வளோ, 5 இன்ட்டு 100. ஓகேங்களா? இப்போ அடிக்கலாம், 1 0 1 0, 1 2 2 10. அப்ப 5 5 இருக்குன்னா 25%. ஓகேங்களா? ஆன்சர்னாது, ஆப்ஷன் லாஸ்ட், 25%. நார்மல் ஒரு கொஸ்டின் தான். சதவீதம் அப்படின்னா கேட்கப்பட்டது பை மொத்தம் இன்ட்டு 100. நெக்ஸ்ட், 2/15, 4/15 மற்றும் 6/15 மீப்பெரும் பொது காரணியை காண்க. இந்த மாதிரி மெத்தட்ல நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். ஓகேங்களா? சார், பின்னங்களை கொடுத்துட்டு, ஓகேங்களா, பின்னங்களில் மீப்பெரும் பொது காரணி கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றுமே கிடையாது. ஸோ மேலே உள்ள நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கேட்குறாங்களோ அதை கண்டுபிடிக்கணும். ஓகே, என்ன கேட்குறாங்க, HCF. அப்போ மேலே உள்ள நம்பருக்கு HCF கண்டுபிடிங்க, அப்போ கீழே உள்ளதுக்கு LCM கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நம்ம ரெண்டுக்குமே HCF கண்டுபிடிக்கக்கூடாது. பின்னங்களில் வந்துச்சு அப்படின்னா மேலே உள்ளதுக்கு HCF, கீழே உள்ளதுக்கு LCM. ஓகேவா? இங்கே என்ன கேட்குறாங்களோ அது மேலே உள்ள நம்பருக்கு, கீழே வந்து இன்னொன்று கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஓகே, அப்போ 2 4 6. ஓகேவா? HCF கண்டுபிடி, எதால் டிவைட் பண்ணலாம், 2 1 2 3. சரி, அடிக்க முடியாது. அப்போ HCF மதிப்பு எனக்கு எவ்வளோ, 2. அடுத்து LCM கண்டுபிடி, என்ன இருக்கு, 15 5 15. எதால் அடிக்கலாம், 5 அடிக்கலாம், 3 5 5 5 5 5. 3 அடித்தோம்னா 1 1 1. ஓகே, அப்போ LCM மதிப்பு எனக்கு எவ்வளோ வருது, 15. ஓகேவா? அப்போ மேலே வந்த மதிப்பு மேலே போடணும், கீழே வந்த மதிப்பு கீழே போடணும். ஓகேவா? அப்போ HCF மதிப்பு எனக்கு எவ்வளோ, 2. LCM மதிப்பு எவ்வளோ, 15. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் அது 2/15, அவ்வளோதான், ஆப்ஷன் சி. ஓகேவா? சப்போஸ் இங்கே மீச்சிறு பொது மடங்குன்னு கேட்டிருந்தாங்க, அதை LCM கேட்டிருந்தாங்கன்னா மேலும் நம்பருக்கு LCM கண்டுபிடிக்கணும், கீழே உள்ளது HCF கண்டுபிடிக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட், 65 மற்றும் 117 ஆகிய எண்களின் மீ போவா, 65m − 117 எனில் எம்மின் மதிப்பு என்ன. ஓகேவா? இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம், ரிப்பீட்டட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் அப்படியே வந்திருக்கு. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 வரும், ஆப்ஷன் சி 2 வரும். ஓகே, செக் பண்ணுவோம், என்ன பண்ணா, 65 117 என்ன பண்ணும், மீ போவா கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மீ போவா எனக்கு எப்போ இருக்குமா, 65m − 117 சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 65 117. ஓகே, என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம், எதால் டிவைட் பண்ணலாம், 13 அடிக்கலாம். 5 13 65, 9 13 117. இதுக்கப்புறம் சுருக்க முடியாது. அப்போ கச்சிசி பண்ணிக்க எவ்வளோ, 13. ஓகே, அப்போ 13 தான் எனக்கு என்ன ஃபார்முலா, 65m − 117. இப்போ நமக்கு எம்மோட மதிப்பு தேவைனால −117 வந்துச்சுன்னா +117 ஆயிருமா. அப்போ 13 + 117 = 65m. ரெண்டையும் கூட்டினா 130, இங்கிட்ட 65m. இப்போ நம்ம டேரெக்டாக அடிக்கலாமா, 1 65 2 65 130. அப்போ எம்மோட மதிப்பு எவ்வளோ, 2. ஓகேங்களா? இந்த ஆல்ரெடி பார்த்த ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் இது. நெக்ஸ்ட், 15 25 மற்றும் 75 ஆகியவற்றின் மீச்சியமா காண்க. இது ஒரு நார்மலான கொஸ்டின் தான், பட் இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஓகேங்களா? என்ன கண்டுச்சுறாங்க, மீச்சியமா கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கலாங்களா, 15 25 75.
எதில் அடிக்கலாம்? அஞ்சால் மூணு அஞ்சு இங்கே அடித்தோம்னா பதினஞ்சு, த்ரீ மூணால் அடித்தோம்னா ஓர் மூணு மூணு அஞ்சு அடிக்க முடியாது, ஐ மூணா பதினஞ்சு, அடுத்து அஞ்சால் அடித்தோம்னா ஒன்று ஒன்று ஒன்று. ஓகே, அப்போ இந்த மூணுமே பெருக்குங்க, ஐ மூணா பாஞ்சு, பாஞ்சஞ்சா எழுபத்தி அஞ்சு. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி. ஓகே, நார்மல் கொஸ்டின், இது ரிப்பீட்டட் கொஸ்டின் கூட. நெக்ஸ்ட்டு மீ சீமா காண்க, மைனஸ் ஒன்பது ஏ க்யூ பி ஸ்கொயர் சி, பன்னெண்டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி சி ஸ்கொயர். ஓகே, மீ சீமா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ பட் இந்த கொஸ்டின் நம்ம டேரெக்டாக பார்த்தது இல்லை, பட் இதோட மெத்தட்லாம் பார்த்துருக்கோம், அதாவது மைனஸில் வர மாதிரி கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்பர்ஸ்க்கு தனியாக மீ சீமா கண்டுபிடிங்க. என்ன இருக்குது? மைனஸ் ஒன்பது பன்னெண்டு, எதால் டிவைட் பண்ணலாம்? மூணால் டிவைட் பண்ணலாம், மைனஸ் மூணு இங்கே நாலு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறேன், என்னால் வகுக்க முடியாத என்ன பண்ணலாம், மொத்தமாக பெருக்க வேண்டியதான். இப்போ மூணு மைனஸ் மூணு மைனஸ் ஒன்பது மைனஸ் ஒன்பது நாலு எவ்வளோ வரும்? மைனஸ் முப்பத்தி ஆறு. ஓகேவா, மைனஸ் முப்பத்தாறு போடலை போதும் ஆன்சர் வந்திருக்கும். ஓகேங்களா? இதான் பின்னாடி வந்து ஆன்சர் பண்ணும்ல. ஓகே பாருங்கள், மீச்சிம்மா கடை எப்படி ஆன்சர் பண்ணுவோம்? அனைத்தையுமே எடுப்போம், அந்த அனைத்து எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், அடுக்கு பெரியதாக தான் எடுப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ, ஏல ஏ கியூபு தான் பெருசு, அடுத்து பியில் பி ஸ்கொயர் தான் பெருசு, அடுத்து சியில் சி ஸ்கொயர். அப்போ ஆன்சர் ஒரு மைனஸ் முப்பத்தி ஆறு ஏ க்யூப் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. நீங்கள் நம்பரை போடும்போது உங்கள் ஆன்சர் வந்திருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏ இஸ்டு பி சிக்வல் டு டூ இஸ்டு த்ரீ மற்றும் சி இஸ்டு டி சிக்வல் டு ஃபோர் இஸ்டு செவன் எனில் ஏ இஸ்டு டி மதிப்பு எனக்கு என்ன? ஓகே பாருங்கள், ஸோ இங்கே வந்து பார்த்தா நம்ம தோணும், இப்போ ஏ இஸ்டு டி கேட்குறாங்க. ஸோ அப்போ பிஇசிசி கொடுத்தா தான் ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்லலாம். ஓகே, அப்படியும் கண்டுபிடிக்கலாம், கொடுத்தா கண்டுபிடிக்கலாம், கொடுக்காம இருந்தாலும் பண்ணலாம், நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, ஸோ என்ன கொடுத்துறாங்க, ரெண்டு இஸ்ட்டு மூணு நாலு இஸ்ட்டு ஏழு. ஓகேங்களா? ரெண்டையும் பெருக்குனா கிடைக்கும் ஏ, அப்போ ரெண்டையும் நாளையும் பெருக்குனா எட்டு. ஸோ இந்த லாஸ்ட் ரெண்டையும் பெருக்குனா டி, அப்போ மொபைலா இருபத்தி ஒன்று. அப்போ ஆன்சர் அது எட்டு இஸ்ட்டு இருபத்தொன்னூறு. ஓகே, ஏ இஸ்டி எனக்கு எவ்வளோ? எட்டு இஸ்ட்டு இருபத்தி ஒன்று. அப்போ பிசி எனக்கு என்ன சார் வரும்? பிசி ஒன்றும் இல்லை, பிஇசி எனக்கு சமமாக தான் வரும். ஓகேவா, கிராஸ் அடிப்போம். முன்னாங்க பன்னெண்டு, அப்போ பியோட மதிப்பும் பன்னெண்டு தான், சியோட மதிப்பும் பன்னெண்டு தான். ஓகேங்களா? ஸோ நம்ம கேட்டது ஏ டி, அப்போ ஆன்சர் என்ன வரும்? எட்டு இஸ்ட்டு இருபத்தி ஒன்று. ஓகேங்களா? நீங்கள் எப்படி இந்த மாதிரி போட்டாலும் உங்களுக்கு என்ன வரும்? ஆன்சர் வரும். ஓகே, ரெண்டு மூணு, அப்போ கேப் என்ன போடுவோம்? மூணு மூணு போடுவோம். அதுமாதிரி சிடி எனக்கு எவ்வளோ? நாலு ஏழு, அப்போ நாலு நாலுங்கிட்டு போடுவோம். ஓகேவா, பெருக்குனா ஏ எவ்வளோ? எட்டு, இது பன்னெண்டு, இது பன்னெண்டு, இது எவ்வளோ? இருபத்தி ஒன்று. ஸோ அதான் நமக்கு ஷார்ட்டாகவே சொல்லிடுவோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ, லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா டி. அப்போ ஆன்சர் வரும் எட்டு இஸ்ட்டு இருபத்தி ஒன்று. ஓகே, இந்த கொஸ்டின் இதுவரை நம்ம பார்த்தது இல்லை, பட் இதுவும் புதுமையாக இந்த ஒரு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, நூற்றி எண்பது மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை பதினைந்து பெண்கள் பன்னெண்டு நாட்களில் செய்தனர், ஐநூற்றி பன்னெண்டு மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை முப்பத்தி இரண்டு பெண்கள் செய்ய ஆகும் நாட்கள் எனக்கு என்ன வரும்? ஓகே, இது ஒரு அப்படியே வந்த ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா? ஏன்னா அது இரண்டுக்கு மேற்பட்ட தகவல் வந்துருக்கு. அப்போ என்ன ஃபார்முலா வரும்? மேன் ஒன் டே ஒன் ஹவர்ஸ் ஒன் ஒர்க் ஒன். ஸோ அதே மாதிரிங்க, மேன் டூ டே டூ ஹவர்ஸ் டூ ஒர்க் டூ. ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் நூற்றி எண்பது மீட்டர் நீளம்னா வேலை எவ்வளோ? நூற்றி எண்பது மீட்டர், பதினைந்து பெண்கள் ஆட்கள் பன்னெண்டு நாள் சமம். அதே மாதிரி இங்கிட்டு ஐநூற்றி பன்னெண்டு மீட்டர் நீளம் வேலை, எத்தனை பெண்கள்? முப்பத்தி ரெண்டு பெண்கள், எத்தனை நாள் எனக்கு தெரியாது. இப்போ என்ன பண்ணுங்கள், அடிக்க ஆரம்பிங்க. ஓர் பாஞ்சா பாஞ்சு, பன்னெண்டு பாஞ்சா நூற்றி எண்பது, ஓர் பாண்டா பாண்டு, ஓர் பாண்டா பன்னெண்டு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இங்கிட்ட அடிங்க. எதில் அடிக்கலாம்? நாலால் அடித்தா எட்டுனாங்க முப்பத்தி ரெண்டு, இங்கே ஒன்று ரெண்டு எட்டு. ஓகே, அடுத்து ஓரட்டு எட்டு, இங்கே அடித்தா ஓரட்டு எட்டு ஆரட்டா நாற்பத்தி எட்டு. அப்போ பதினாறு ரெண்டு போச்சுன்னா இங்கே ஃபுல்லாக ஒன்று தானே இருக்கும், அப்போ ஒரு பதினாறா பதினாறு, இங்கே எக்ஸு ரிமைனிங் இருக்கும். அப்போ எத்தனை நாளாக எனக்கு? பதினாறு நாட்கள் எனக்கு ஆகும். நெக்ஸ்ட்டு, இருநூத்தி எண்பது நபர்கள் ஒரு விமானத்தில் இரண்டு முறை பயணம் செய்கின்றனர், இதில் அவ்விமானத்தில் ஆயிரத்தி நானூறு நபர்கள் பயணம் செய்யும் முறை எத்தனை? இந்த கொஸ்டின் பல தீர்வுகள் கேட்கப்பட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேவா, இருநூத்தி எண்பது பேர் எத்தனை முறை? இரண்டு முறை. அப்போ ஒரு முறைக்கு எத்தனை பேர் போவான்?
140 பேர் போவாங்க. ஏன்னா ஒரு முறைக்கு 140னா ரெண்டு முறைக்கு 280. அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 1400 பேர் எத்தனை முறை போவாங்க. ஸோ ஆட்கள் அதிகமாச்சுன்னா பயணிக்கும் முறையும் எனக்கு அதிகம் தாக்கும். அப்போ என்னது? நேர்மாறல். அப்போ தலைக்கீழ போட்டோம்னா இன்ட்டு ரெண்டு, ஓரன் ரெண்டு, 140 அடித்தோம்னா இங்கே 10. ஆன்சர் வரும் ஆப்ஷன் செகண்ட், 10 முறை. அது ஒரு முறைக்கு 140னா 10 முறை போனால் தான் 1400 பேர் போக முடியும். ஓகேவா? இது நிறைய தேர்வு கேட்கப்பட்ட ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். பார்த்து நெக்ஸ்ட்டு, அசல் ரூபாய் 3000 ஆனது 6.5% வருட வட்டி வீதத்திற்கு 4 பிப்ரவரி 2005 முதல் 18 ஏப்ரல் 2005 வரை உள்ள காலத்தில் கிடைக்கும் தனி வட்டி எனக்கு எவ்வளவு? ஓகே, பாருங்க, அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 3000. வட்டி எனக்கு எவ்வளோ? 6.5%. காலம் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. பட் என்ன சொல்றாங்க? இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரை சொல்றாங்க. ஓகேங்களா? 4 பிப்ரவரியிலிருந்து 18 ஏப்ரல் வரைக்கும் எந்த வருஷம்? 2005 சாதாரண ஆண்டு தான். ஓகேவா? ஏன் அப்படின்னா பிப்ரவரி கொடுத்தனால நம்ம என்ன பண்ணலாம், அது சாதாரணா லீவ் பண்ணாலும் பார்க்க வேண்டியது இருக்கும். அப்போ 2005 சாதாரண ஆண்டு, எத்தனை நாள் தான் இருக்கும்? 28 தான் இருக்கும். ஓகே, அப்போ எனக்கு 4ஆம் தேதியிலேருந்து கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ 4ஆம் தேதிக்கு முன்னாடி எத்தனை நாள் இருக்கு? 3 தான் இருக்கு. அப்போ கழிச்சு அவ்வளோ வரும், 22 போச்சுன்னா 25. அப்போ பிப்ரவரியில் 25, மார்ச்ல 31, ஏப்ரலில் 18ஆம் தேதி வரைக்கும். இப்போ ஃபுல்லாக கூட்டுங்க, எவ்வளோ வரும்? 74 நாள் வரும். ஓகேவா? ஸோ பட் நீங்கள் 74 வச்சு கொண்டு போனால் உங்களை என்ன பண்ணுங்க, ஆன்சர் கொண்டு வர முடியாது. ஓகேவா? ஸோ நாட்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, தனி வட்டியில் நாட்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, 73, 146, 219 இந்த மாதிரி சம்திங்லாம் கேட்பாங்க. ஓகே, அது 73 மடங்களில் வர மாதிரி தான் கேட்பாங்க. அப்போ நம்ம கரெக்டாக பார்த்தா 74 வர மாதிரி இருக்கு. என்ன தான் வரும்? 73 தான் வரும். ஓகேங்களா? அப்போ தான் நம்மளால் ஆன்சர் பண்ணவே முடியும். அப்போ நாட்டில் எவ்வளோ எடுக்குங்க? 73 எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ தனி வட்டி வாங்க. ஃபார்முலா SS=PNR/100. ஓகே, அசல் மதிப்பெனக்கு எவ்வளோ வரும்? 3000. காலம் எவ்வளோ? 73. அப்போ கீழே போடணும், 365 கீழே போடணும். ஓகே, அப்போ கீழே ஆல்ரெடி 100 இருக்குது. ஓகேவா? 73 கீழே வேணும், 365 இன்ட்டு இங்கே 6.5. 6.5 எப்படி சுருக்கலாம்? இது சுருக்கி கூட போடுங்க. 6.5 ஆறு நாங்கள் 24 ஒன்று கூட்டினா 25/4. அப்போ 25/4. ஓகேங்களா? நீங்கள் 6.25 போடுறது ஆன்சர் பண்ணலாம். பட் என்ன பண்ணலாம், பாயிண்ட்ஸை கொண்டு போகிறத விட இந்த மாதிரி பின்னமாக கொண்டு வந்தால் ஈஸி நம்ம அடிச்சுக்கலாம். அதுக்காக தான் இப்போ அடிங்க, 2-0. அடுத்து 1 73 73 5 73 365. அடுத்து 5 5 25. அடுத்து 2 4 5 2 30. இப்போ 5 × 5 எவ்வளோ வரும்? 75/2. அப்போ இதை சுருக்கம் எவ்வளோ வரும்? 37.50. 37 வரும். ஓகேவா? அப்போ வட்டி எனக்கு எவ்வளோ வரும்? 37 ரூபா. ஓகேங்களா? நீங்கள் இதே 74 வச்சு போட்டு பாருங்கள். 74 வச்சு போட்டிங்க அப்படின்னு எவ்வளோ வரும்னா 38.01 வந்திருக்கும். பட் அங்கே ஆப்ஷன் நம்மளுக்கு இருந்திருக்காது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஸோ தனி வட்டின்னு வந்தாலே நாட்டில் வந்து எனக்கு இப்படி தான் கேட்பாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அதுபடி ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஒரு தொகையை ஆண்டிற்கு 6% தனி வட்டிக்கு விடுகிறார். 8 ஆண்டுகளில் அதன் தனி வட்டியானது அசலை விட 260 குறைவு எனில் அவர் வட்டிக்கு விட்ட தொகை எனக்கு எவ்வளவு? ஸோ வட்டிக்கு விட்ட தொகை அப்படின்னா அசல் தொகை எனக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, எனக்கு வட்டி வீதம் எவ்வளோ? 6%. எத்தனை ஆண்டுகள்? 8 ஆண்டுகள். அது தனி வட்டி கொடுத்துருவாங்களா? தனி வட்டி எனக்கு கொடுக்கல. ஆனால் என்ன கொடுத்துருவாங்க? தனி வட்டி எப்படி இருக்குமா? அசலை விட 260 குறைவு. அப்போ அசலை விட 260 குறைவு. ஓகேவா? அப்போ வட்டி எனக்கு எவ்வளோ? P-260. இதுதான் வட்டி. ஓகே, ஃபார்முலா எழுதுங்க, SS=PNR/100. ஓகே, வட்டி மதிப்பு எனக்கு எவ்வளோ? P-260. இங்கே பி, எத்தனை ஆண்டுகள்? 8 ஆண்டுகள். 6% வட்டி வீதம் வகுத்தல் 100. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், 100 வச்சுங்க பெருக்குவோமா? அப்போ 100 பியும் பெருக்குன்னா 100 பி மைனஸ் 290 பெருக்கும்னா 26000. இங்கே 48 பி. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்,
இந்த 42 வச்சுன்னா மைனஸ் 48, இந்த மைனஸ் 26 பார்த்தீங்கன்னா பிளஸ் 26,000. அப்போ 100B மைனஸ் 48B சீக்குவல் டு 26,000. ஓகே, அப்போ 100 48 போச்சுன்னா 52B, அப்போ 26,000. ஓகேங்களா? இப்போ அடிங்க, 26 26, 2 26, 52. ஓகே, அப்போ 1 இருக்கும், அப்போ 1 2, 2 10, பின்னாடி 2 0. அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும்? 500 வரும். அவ்வளோதான் ஆன்சர், எவ்வளோ? 500, ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ தனி வட்டி எப்படி சொன்னோம், தனி வட்டியானது அசலை விட 260 குறைவு. அப்போ அசல்னா பி, அப்போ 260 கழிங்க, அப்போ பி மைனஸ் 260, அப்போ வட்டி கிடைச்சிருச்சு. அப்போ அசல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு அப்ளை பண்ணிட்டு வந்தாலும் போதும், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு, 1, 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி விகிதங்கள் முறையே 15%, 20% மற்றும் 25% எனில் ரூபாய் 15,000 மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. இந்த கொஸ்டின் அப்படியே கேட்கப்பட்ட ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருக்கு? 15,000. ஓகே, ஃபர்ஸ்ட் வருஷம் வட்டி எனக்கு எவ்வளோ? 15%. ஓகே, இந்த 15,000 5% எவ்வளோ வரும்? 10% 1,500, 5% 750. அப்போ எவ்வளோ வரும்? 2,250. ஓகேவா? இப்போ 15% எனக்கு எவ்வளோ? 2,250. அப்போ கூட்டு 0 5 2 7 1. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க? 20% கண்டுபிடிக்கணும். ஓகே, இல்லை 20% எவ்வளோ வரும்? 10% வந்து பார்த்தீங்கன்னா 1,725. அப்போ 20% 3,450. அப்போ 0 0, இங்கே 7 10, இங்கே 2. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? இது வந்து முதல் ஆண்டு முடிவில், இது 2 ஆண்டு முடிவில். அடுத்த எவ்வளோ வட்டி? 25%. அப்போ 25% எனக்கு எவ்வளோ வரும்? ஓகே, 25% அர்த்தம் இதில் கால் பங்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ கண்டுபிடிக்கலாம். அப்போ 20,700 1/4 பெருக்கணும். ஏன் அப்படின்னா 25%னா கால் பங்கு தானே, அப்போ 1/4 பெருக்கணும். ஒரு 4 கடிச்சா 5, இங்கே 1, 30 7, மீதி 2 20 5, எவ்வளோ வருது? 5,175. இப்போ கூட்டுங்க, 5 7 8 5 2. ஓகே, இது 3 ஆண்டு முடியல. அப்போ 15,000 எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 25,875 கிடைக்குது. அவங்க என்ன கொஸ்டின்? கூட்டு வட்டி தான் கேட்குறாங்க. அப்போ கூட்டு வட்டி என்ன பண்ணணும்? மொத்த தொகையிலேருந்து அசலை கழிக்கணும். அப்போ கழிச்சு எனக்கு எவ்வளோ வரும்? 25,875 5,000 கழிச்சுனா 10,875. ஓகே, ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ, 10,875. ஓகே, கொஸ்டின் என்ன கேட்குறான்னு பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. நமக்கு ஆன்சர் வந்துன்னு சொல்லிட்டு போட்டுட்டு போயிடக்கூடாது. கூட்டு வட்டினா கூட்டு வட்டி தான் போடணும், மொத்த தொகைனா மொத்த தொகையை போடணும். நெக்ஸ்ட்டு, ரூபாய் 10,000 8% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2.5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. ஓகேவா? ஸோ அப்போ 2 ஆண்டுகளுக்கு 8% தான் நான் பயன்படுத்துவேன். இந்த 3/4 எத்தனை சதவீதம் பயன்படுத்துறது? ஒன்றுமே கிடையாது. 3/4 3/4 × 8 போடு. ஓகேவா? அப்போ அடுத்து எவ்வளோ வரும்? 2 6%. அப்போ 3/4 எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கணும்? 6% கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 2 ஆண்டுக்கு 8% 8% கண்டுபிடிச்சிட்டு லாஸ்ட் என்ன பண்ணணும்? 6% கண்டுபிடிக்கணும். ஓகே, 10,000 இருக்கு. ஓகே, வட்டி எவ்வளோ? 8%. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் முடிவில். அப்போ 10,000 × 8% வரும்? 800, கூட்டினா 10,800. ஓகேங்களா? இது முதலாண்டு முடிவில். திரும்ப என்ன பண்ணும்? 8%. ஏன்னா 2 ஆண்டுக்கு 8% கண்டுபிடிக்குமா? அப்போ இதில் 8% வரும்? 1% 108. அப்போ 8% வரும்? 864. அப்போ 4 6 16, இங்கே 1 1. அப்போ 2 ஆண்டு முடிவில். ஸோ அடுத்து என்ன பண்ணும்? 3/4 எத்தனை சதவீதம்? 6%. அப்போ 6% எவ்வளோ கண்டுபிடிக்கணும்? எனக்கு 1% எவ்வளோ? 116.64. அப்போ 6 ஆளுக்கு எவ்வளோ வரும் பாருங்க. 24 2 36 38, இங்கே 3 36 3, 39 3, 1 6 9 6. ஓகேவா? அப்போ 2 ஆண்டு பயன்படுத்தி வச்சோம்னா 699.84. ஓகேங்களா? ஸோ அப்போ 0.84, இங்கே 3, இங்கே 1 போட்டால் 16 13 2 1. ஓகே, அப்போ அசல் 10,000 எனக்கு எவ்வளோ மாறுது?
பன்னெண்டாயிரத்தி முன்னூத்தி 63.84 மாறுது. எனக்கு கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, கூட்டு வட்டி தான் கேட்கறாங்க. அப்ப மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சு எவ்வளவு வரும், 2363.84. எங்க ஆன்சர் வருது, ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், கனசவகத்தின் நீளம் அகலம் உயரம் முறையே 4.5 மீட்டர், 3 மீட்டர், 2.5 மீட்டர் எனில் மொத்த பரப்பை காண்க. ஓகேவா, ஸோ மொத்த பரப்பத்தை பேஸ் பண்ணி இப்போ தான் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். பட் இதோட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ ஃபார்முலா தெரிஞ்சாலே போது நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, கனசவகத்தின் மொத்த பரப்பு கொஞ்சம் ஃபார்முலா என்ன வரும், 2 LB + BH + HL. ஓகேங்களா, அப்போ 2, ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது நீளம், அடுத்து உள்ளது அகலம், அடுத்து உள்ளது உயரம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எல் இன்ட்டு பி, ஓகே ரெண்டையும் இருக்கணும், 4.5 × 3 ப்ளஸ் அடுத்து அகலம் உயரம், அதாவது 3 × 2.5 ப்ளஸ் ஹச் மதிப்பு எவ்வளோ, 2.5 × நீள மதிப்பு 4.5. ஓகே, இப்போ 2 4.5 × 3 எவ்வளோ வரும், 13.5 ப்ளஸ் 3 × 2.5 எவ்வளோ வரும், 7.5 ப்ளஸ் 2.5 × 4.5. ஓகே, பெருங்க முழு நம்பரை ஃபஸ்ட்டு பெருங்க, 25 45, 25 × 2 10 12. ஓகே, அடுத்து 20 2 8 10, அப்போ 2 5 2 1 1, ஸோ இன்னொரு பாயிண்ட் வச்சுன்னா 11.25. இப்போ ஃபுல்லாக கூட்டுங்க, அப்போ 2 × இதை ஃபுல்லாக கூட்டினா எவ்வளோ வரும், 13.5 7.5 கூட்டினா 21, அடுத்து 11 கூட்டினா 32 32.25. இப்போ பெருக்கினா எவ்வளோ வரும், 2 × 32 பெருக்குனா 64, 2 × 2.5 2.5 பெருக்கினா எவ்வளோ வரும், 50. அப்போ ஆன்சர் வரும் 64.50, அதாவது 64.5. ஓகேவா, ஆன்சர் வரும் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஸோ மொத்த பரப்பான ஃபார்மா தெரிஞ்சாலே போதும், இந்த கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட்டு, 4 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய ஒரே மாதிரியான 3 கனசதுரங்கள் ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனசவகத்தின் மொத்த பரப்பை காண்க. ஓகே, கனசவகத்தின் மொத்த பரப்புனா ஃபார்முலா தெரியும், அது பிரச்சனை கிடையாது. பட் நீளம் அகலம் உயரம் தெரிஞ்சுன்னா நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா, இங்க என்ன சொல்றாங்க, 4 சென்டிமீட்டர் பக்கத்துடைய ஒரே மாதிரி 3 கனசதுரங்கள். ஓகேவா, ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு கனசதுரம், அடுத்து இன்னொரு கனசதுரம், அடுத்து இன்னொரு கனசதுரம். ஓகேங்களா, இந்த மாதிரி கனசதுரங்களை சேர்க்கும் போது என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீளம் மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் ஆகும், அகலம் உயரம் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அகலம் எனக்கு 4 இருக்குமா, ஓகேவா, ஏன்னா 4 சென்டிமீட்டர் அப்படின்னா அனைத்து பக்கம் 4 தான் இருக்கும். ஓகே, அப்போ இது 4 தான், இதுவும் 4 தான், இதுவும் 4 தான், ஸோ உயரம் எனக்கு எவ்வளோ தான் இருக்கும், 4 தான் இருக்கும். அப்போ நீளம் அகலம் உயரம், ஓகேங்களா, ஸோ அப்போ அகலம் எனக்கு எவ்வளோ தான் இருக்கும், 4 தான் இருக்கும், உயரம் எவ்வளோ தான் இருக்கும், 4 தான் இருக்கும், இது மாறவே மாறாது. இங்கே பக்கவாட்டில் இணைக்கிறதுனால இந்த ரெண்டும் மாறாது, எது மட்டும்தான் மாறும், நீளம் மட்டும்தான் மாறும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இது ஒரு 4, இது ஒரு 4, இது ஒரு 4, மொத்தம் எவ்வளோ ஆயிடுச்சு, 12. ஓகேவா, அப்போ நீளம் 12, அகலம் 4, உயரம் 4. ஓகே, கனசவகத்தின் மொத்த பரவு இப்போ தான் ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா 2 LB BH HL. ஓகே, அப்போ 2, அடுத்து நீளத்தையும் அகலத்தையும் பெருக்குனா 48 ப்ளஸ் அகலத்து உயரத்தையும் பெருக்குனா 16 ப்ளஸ், அடுத்து நீளத்தையும் உயரத்தையும் இருக்குன்னா 48. அப்போ 2 × இதை ஃபுல்லாக கூட்டினா எவ்வளோ வரும், 112. அப்போ 2 × 112 எவ்வளோ வரும், 224. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, இந்த மாதிரி கனசதுரங்கள் வந்து பக்கவாட்டில் இணைச்சாங்க அப்படின்னா நீள மதிப்பு மட்டும்தான் உங்களுக்கு மாறுமே தவிர அகலம் உயரம் வந்து பார்த்தோம்னா இங்கே கொடுத்த இந்த 4 சென்டிமீட்டர் அப்படியே தான் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார், ஏ தனியாக அந்த வேலையை 36 நாட்களில் முடிப்பார் எனில் பி தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார், இதுதான் கொஸ்டின். ஓகே, பாருங்க இந்த கொஸ்டின் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ரிப்பீட்டடாக பார்த்துருப்போம், மெத்தடும் நம்ம நிறையா வந்து கொஸ்டின் பார்த்துட்டே இருப்போம். ஓகேங்களா, 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள், 12 நாள், ஏ மட்டும் எத்தனை நாள், 36 நாள், அப்போ பி மட்டும் எத்தனை நாள்னு கேட்குறான். எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபர்ஸ்ட் ரெண்டுமே பெருக்கணுமா, 12 × 36 வகுத்தல், பி மட்டும் கேட்டு என்ன பண்ணணும், கழிச்சு போடணும், கழிச்சு எவ்வளோ வரும்,
இருபத்தி நாலு. இப்போ அடிங்க, ஒரு பண்டா 12, ரெண்டு பண்டா 24, ஃபோர் அண்ட் ரெண்டு 18 ரெண்டா 36. அப்போ ஆன்சர் வரும் 18 4. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஒரு தோட்டத்தை களையெடுக்க 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடங்கள் தேவைப்படுகின்ற எனில், அதே வேளையை 30 நிமிடங்கள் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் எனக்கு தேவைன்னு கேட்கலாம். ஓகேவா? இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்த கிடையாது, பட் ஆனால் இந்த ஒரு மெத்தட்ல நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எத்தனை இருக்காங்க? 6 தோட்டக்காரர்கள் 120 நிமிடங்களை முடிச்சுட்டாங்க. அப்போ 30 நிமிடங்களை முடிக்கணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ தோட்டக்காரர்கள் தேவைப்படும் ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எத்தனை தோட்டக்காரன் தெரிஞ்சால் தான் இதுலேருந்து எத்தனை பேர் கூட்டினா அந்த நம்பருன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இங்கே ஆட்கள் நிமிடம், அப்போ ஆட்கள் நாட்கள் மாதிரி தான். ஓகே, ஆட்கள் நாட்கள் வந்தனே அது எதிர் மாறல, அப்படி என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, போடும் ஒரு 30 30, 4 30 120. அப்போ 6 × 4 எவ்வளோ வரும்? 24. அப்போ 24 தோட்டக்காரர்கள் பண்ணால் அவங்க 30 நிமிடங்களில் வேலையை முடிச்சிருவாங்க. என்கிட்ட ஆல்ரெடி எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்களா? அப்போ 24ல 6 பேர் பேசுகிற மீது எத்தனை இருக்கும்? 18 பேர் புதுசாக சேர்த்துருப்பாங்க. அப்போ ஆன்சர்னாது 18. ஓகேங்களா? 30 நிமிடங்களில் எத்தனை பேர் செய்வான்னு கேட்கல, 30 நிமிடம் செய்து முடிக்க கூடுதல் எத்தனை பேர் தேவைன்னு கேட்குறாங்க. என்கிட்ட ஆல்ரெடி 6 பேர் இருக்காங்கல்ல, ஆக்சுவலி 30 நிமிடம் முடிக்கணும் அப்படின்னா 24 பேர் தேவை. அந்த 24 பேர்ல ஆல்ரெடி 6 பேர் இருப்பாங்கல்ல, அப்ப எத்தனை பேர் சேர்த்துருவாங்க புதுசா? 18 பேர் தான் புதுசா சேர்த்திருப்பாங்க. அப்ப ஆன்சர் வரும் 18 தான் சரியானது. நெக்ஸ்ட், ஏ பியை விட சிறியதும் சியை விட பெரியதுமாக இருக்கிறது. ஓகே, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1 by 1 நீங்க வந்தாலே போதும், ஆன்சர் ஈஸியா வரும். எதையும் எந்த எழுத்தையும் பக்கத்து பக்கத்தில் போடுறதையும் கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஏ வச்சுக்கலாம். ஏ ஏ என்ன சொல்றாங்க? ஏ வந்து பியை விட சிறியது. ஓகே, ஏ வந்து என்னது? அப்ப இந்த பக்கம் உள்ளது பெரியதா போட்டுக்கலாம், இந்த பக்கம் போறது என்ன பக்கம் சிறியதா போடும். ஓகேங்களா? ஓகே, ஏ எப்படி இருக்குமா? பியை விட சிறியது, அப்ப பிஏங்கிட்டு போடும். ஓகே, ஏ வந்து என்னது? பியை விட சிறியது. அடுத்து என்ன சொல்றாங்க? சியை விட பெரியது. ஓகே, அப்ப சியை விட பெரியது. ஓகேவா? ஏ வந்து என்னது? பியை விட சிறியது, சியை விட பெரியது. கரெக்டுங்களா? இப்ப பாருங்க, அடுத்து என்ன சொல்ற? டி டி வந்து என்ன சொல்றாங்க? ஏ விட சிறியது. ஓகே, டி வந்து என்னது? ஏ விட சிறியது. அடுத்து என்ன சொல்றாங்க? சியை விட பெரியது. அப்ப சியை விட பெரியது என்னது? டி. ஏ விட சிறியது டி. ஓகேங்களா? சியை விட பெரியது டி, டி வந்து ஏ விட சிறியது. ஓகே, இப்ப அடுத்து வாங்க, என்ன இருக்கு? இ இ என்ன சொல்றாங்க? இ வந்து என்னது? பிஏ விட சிறி. இ வந்து என்னது? பிஏ விட சிறியது தான். அடுத்து என்னது? ஏ விட பெருசு. அப்ப ஏ விட பெருசு என்னது? இ. பிஏ விட சிறுசு இ. ஓகேவா? அனைத்து 5 எழுத்தையும் எழுதியாச்சு. இப்ப கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டாங்க? மிகவும் சிறியது எது? சோ இந்த சைடு உள்ள தானே சிறியது. அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இதே பெரியது கேட்டாங்கன்னா பி, சரி நடுவில் இதுன்னு கேட்டாங்கன்னா ஏ. சரி, இந்த ஃபார்மெட் அமைச்சாலே போதும், அவங்க என்ன கொஸ்டின் நம்ம என்ன ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், நன்கு கலைக்கப்பட்ட சீட்டு கட்டிலிருந்து ஒரு ராஜா அல்லது ஒரு ராணி அல்லது ஒரு படை வீரர் வருவதற்கான நிகழ்த்தகவு என்ன? ஓகே, படை வீரர் அப்படின்னா நீங்க ரொம்ப சொல்றாங்க, படை வீரர் அப்படின்னா ஜேக் தான், கிங்கு குயின் ஜேக், ஜே கியூ கே. ஓகேங்களா? ஜே கியூ கே இதுதான் கேட்கிறாங்க. ஓகே, நிகழ்த்தகவு ஃபார்ம் எனக்கு என்ன வரும்? நிகழ்த்தகவு அப்படினாலே பெறப்பட்ட நிகழ்வு பை மொத்த நிகழ்வு. ஓகே, அப்ப சீட்டு கட்டு அப்படின்னா எனக்கு மொத்த எத்தனை சீட்டு இருக்கும்? 52 சீட்டுகள் தான் இருக்கும். ஓகே, ஒரு சீட்டு கட்டுல 52 சீட்டு தான் எனக்கு இருக்கும். ஓகே, என்ன சொல்றாங்க? ஒரு ராஜா, எனக்கு ராஜா கட்டு எத்தனை இருக்கும்? மொத்தம் 4 ராஜா கார்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு டைப்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா கார்டு இருக்குமா, அப்போ மொத்தம் 4 டைப் கார்டு இருக்கு. ஓகே, என்னென்ன? ஹார்டின், டைமண்ட், கிளவர், ஸ்பேட். ஓகே, மொத்தத்தில் எனக்கு 4 டைப்ல எனக்கும் ராஜா கார்டு இருக்கு. அப்போ 4 ராஜா கார்டு இருக்கும். அடுத்து ராணி எத்தனை இருக்கும்? 4 ராணி இருக்கும். எத்தனை ஜாக் இருப்பாங்க? 4 ஜாக் இருப்பாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க? அல்லது அல்லது சொன்னால் பண்ணும் கூட்டிக்கணும். அப்போ 12 by 52 எதில் அடிக்கலாம்? 4 அடிங்க, 3 × 12 13 × 52. அப்போ ஆன்சர் அது 3 by 13, ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ அல்லதுன்னு கேட்டாங்க அப்படின்னா கூட்டி போடணும், அதான் கான்செப்ட். இது இல்லை நம்ம ராஜா மட்டும் கண்டுபிடிச்சலாம், அப்போ
4/55 சொல்லி போட்டுக்கூடாது. ஓகேவா? ராஜா கேட்டா ராஜா 4, ராணி 4, படை வீரர் 4, மொத்தம் 12. 12/52 அடிச்சல் வரும் 3/13. நெக்ஸ்ட், ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் 12 செய்யும் தனி வட்டி வீதத்தில் ₹17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க. ஓகே, எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள், 12% வட்டி வீதம், 17,000 மாறுது அப்படின்னா மொத்த தொகை. அப்ப அசல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா வரும்? ஏ இன்ட்டு 100 = 100B + PNR. ஓகே, ஏ மதிப்பு எவ்வளோ? 17,000 இன்ட்டு 100 100B + P இன்ட்டு என் வந்து எவ்வளோ? 3 ஆண்டுகள், 6 வந்து எவ்வளோ? 12. அப்போ 100B + 36P. ஓகே, எவ்வளோ வரும்? 17,000 × 100. இப்போ என்ன வரும்? 17,000 × 100 = 136P. ஓகேவா? இதை நம்ம டேரெக்டாகவே இதை சொல்லணும். எப்படி சொல்லுவோம்? மொத்த தொகையும் 100 பெருக்குங்க, அடுத்து இது ரெண்டையுமே பெருக்கிட்டு ஒரு 100 கூட்டிக்கணும்னு சொல்லுவோம். ஓகேவா? சாத்தம் மெத்தடப்படி போட்டால் நமக்கு இந்த இடத்துல வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டேரெக்டாக இது தெரியுமா, டேரெக்டாக போடுங்க, இல்லைனா நீங்கள் ஆர்டர் பண்ணி வந்துடுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அடிக்கலாம். உங்களுக்கு எதாவது அடிக்கலாம்னா 17 அடிங்க. ஓகேவா? 1 17 17 3 0 இங்கே அடித்தோம்னா எத்தனை 17னா 8 17 136. ஓகே, அடுத்து 8 அடிங்க. 1 8 1 8 மீதி 2 20 2 8 16 மீதி 4 40 5. அப்போ 125 × 100 எவ்வளோ வரும்? 12,500. அப்போ அசல் மதிப்பு எவ்வளோ? 12,500. ஆப்ஷன் செகண்ட். இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். என்ன கொஸ்டின்? இதுவும் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்து ஏ வந்து 1, B2, C3, Z2 வரை கொடுக்கப்பட்ட வரிசையில் ஆல்பா மற்றும் பீட்டாவின் மதிப்பை காண்க. ஓகே, பாருங்க மொத்தம் எத்தனைங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒரு டேர்மு, அடுத்து இது ஒரு டேர்ம், அடுத்து இது ஒரு டேர்ம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுமே எப்படி வந்து தெரிஞ்சா தான் நம்ம இங்கே ஆன்சர் கண்டுபிடிக்கும், கரெக்டுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இருக்கு FJ 25 16 NS. ஓகே, அப்போ 25 16 பார்த்தா ஸ்கொயர் நம்பர் தான், இது கன்ஃபியூஷன் இல்லைல்ல. 25 16 ஸ்கொயர் நம்பர். எப்படி வந்துருக்கு பார்க்கலாமா? எஃப்னு எனக்கு என்னது? 6. ஜேன் எவ்வளோ வரும்? 10. அப்போ 6 10. ஓகேவா? இதை மைனஸ் பண்ணுங்க, அதாவது வித்தியாசம் பாருங்க. 6 10 வித்தியாசம் எவ்வளோ? 4. அப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் 16. ஓகேவா? வித்தியாசம் வருது 4. அப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் 16. ஓகேவா? இங்கே தான் 16. ஓகே, அதே மாதிரி NS என்னென்ன எவ்வளோ? 14. எஸ்னா 19. அப்போ வித்தியாசம் எனக்கு எவ்வளோ வரும்? 5. அப்போ 5 ஸ்கொயர் பண்ணால் 25. அப்போ எனக்கு எப்படி வந்துருக்கு பாருங்க, 4 வருது, அப்போ இங்கிட்டு 16 போகிறோம், 5 வருது இந்த சைடு 25 போகிறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி என்ன பண்ணணும், இங்கேயும் பார்க்கலாமா? LZ 25 196 SX. ஓகேவா? இங்கே அதே மாதிரி வந்தால் தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, எல்னு எவ்வளோ வரும்? 12. இசட்னா 26. அப்போ கழிங்க 12 26, வித்தியாசம் எவ்வளோ வரும்? 14. அப்போ 14 ஸ்கொயர் பண்ணால் 196 வருது. அதே மாதிரி எஸ்னா 19, எக்ஸ் அப்படின்னா 24. அப்போ மைனஸ் பண்ண எவ்வளோ? 5. அப்போ 5 ஸ்கொயர் பண்ணால் 25 வருது. இப்போ கான்செப்ட் வருதுங்களா? அப்போ அதே மாதிரி இங்கே NQ. ஓகேவா? WY. ஓகே, இப்போ இங்கே வித்தியாசம் பார்த்து இங்கிட்டு ஸ்கொயர் பண்ணி போகணும், இதுக்கு வித்தியாசம் பார்த்து இங்கே ஸ்கொயர் பண்ணி போகணும். ஓகே, அப்போ என் மதிப்பு எவ்வளோ? 14. க்யூ மதிப்பு 17. அப்போ வித்தியாசம் எவ்வளோ வரும்? 3. அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அடுத்து டபிள்யூனா 23, ஒய்னா 25. அப்போ வித்தியாசம் பார்த்தோம்னா 2. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4. அப்போ ஆன்சர் அது 4,9. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு 0.40 + 0.43 + 0.46 + up to +1 என்ற தொடரில் உறுப்புகள் எண்ணிக்கை எனக்கு எவ்வளவு? ஓகேவா? இந்த கொஸ்டினை மறுபடியும் பார்த்தோம், ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகே, இது என்ன தொடர்னு பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர். ஏன்னா எவ்வளோ கூடுது? 0.03 கூடிக்கிட்டே போய்கிட்டே இருக்கு. ஓகே, 0.03 வந்து கூடிக்கிட்டே போகுது. அப்போ உறுப்புகள் எண்ணிக்கை, உறுப்புகள் என்ன இது? என்ன? ஓகே, அப்போ உறுப்புகள் எண்ணிக்கை கொண்டு ஃபார்முலாது N-A/D+1. ஓகே, அப்போ எல்லாம் லாஸ்ட் நம்பர் தான் எல் மதிப்பு எவ்வளோ? 1. மைனஸ் ஏனா முதல் நம்பர் எவ்வளோ? 0.40. ஓகேவா? லாஸ்ட் நம்பர்னா 1, ஏ மதிப்பு எவ்வளோ? 0.40.
வகுத்தல் டி எனக்கு எவ்வளவு எவ்வளவு கூடுதுன்னு பார்க்கணும். எவ்வளவு கூடுது? 0.03 தான் கூடுது. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே தானே இருக்கு. இந்த பின்னாடி நம்பரும் பாருங்க, ஜீரோ இங்க மூணு இங்க ஆறு கூடுது. அப்ப என்ன ஆகுது? 0.03 தான் கூடுது. அப்ப வித்தியாசம் 0.03 + 1. அப்ப 1 0.40 போச்சுன்னா 0.60, 0.03 + 1. ஓகே, இங்கேயும் பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டு நம்பர், இங்கேயும் பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டு நம்பர்ஸ். ஓகே, அப்ப நார்மல் தான். 4 3 3, 20 3 60. அப்ப 20 1 கூட்டினா 21. அப்ப எத்தனை உறுப்புகள் இருக்கு? 21 உறுப்புகள் எனக்கு இருக்கு. ஆன்சர் அது ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட். 21 + 14 + 28/3 என்ற முடிவுறா தொடரின் கூடுதல் காண்க. முடிவுறா தொடர், ஸோ முடிவுறா தொடர்னு வந்தால் என்ன பார்த்தீங்கன்னா பெருக்க தொடர் தான். ஓகேங்களா? தொடர் பெருக்க தொடர். அப்ப பெருக்க தொடர்ல முடிவுறா தொடர் கூடுதல் கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா SN = A/(1 - R). ஓகேங்களா? அப்ப ஏன் என்னது? முதல் நம்பர் தான் ஏ. ஓகே, இப்போ ஆர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஆர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எண்ணிலிருந்து முதல் எண்ணை வகுக்கணும். ஓகே, ரெண்டாவது நம்பர் என்னது? 14. முதல் நம்பர் என்னது? 21. ஓகே, இப்போ அடுத்த வரும் 2/3. அப்போ ஆரோட மதிப்பு என்னது? 2/3. இங்கே இப்போ அப்ளை பண்ணுங்க. ஏவோட மதிப்பு எவ்வளோ? 21. 1 - ஆரோட மதிப்பு எவ்வளோ? 2/3. அப்போ 21 வகுத்தல் இதை சுருக்குங்க. 4 3 3, 2 போச்சுன்னா 1/3. அப்போ 21, இந்த 1/3 மேலே வந்து எனக்கு எப்படி வரும்? 3/1 வந்துடும். ஓகே, அப்போ 21 × 3 எவ்வளோ வரும்? 63. ஆன்சர் 63, ஆப்ஷன் சி. ஓகே, நம்ம என்னென்ன போக சொல்லுங்க வந்து என்ன பின்னங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஆன்சர் பின்னங்களாக நினைச்சிடக்கூடாது. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன இருக்கு? A/(1 - R). இந்த ஃபார்முலா போட்டாலே போதும், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஆன்சர் எவ்வளோ வரும்? 63. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு -2 - -4 - 6 - -100 என்ற கூட்டுத்துறை வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பு. ஓகே, இறுதி உறுப்பு என்னது? -100 தானே. அப்போ இருந்து 12வது என்ன பண்ணலாமா? கழிச்சே போட்டு ஆன்சர் சொல்லுங்க. ஏன்னா 2 2 தானே கூடுது. அப்போ நம்ம 2 2 குறைச்சிட்டு வந்துடுவோம். ஓகேவா? -2, அப்போ அது 2 குறைச்ச -4 குறைச்ச -, அப்படி போயிடு. அப்போ திரும்பி என்ன கூட்டிட்டு வருவோம். அப்போ லாஸ்ட் என்னது? -100. அப்போ இது மாதிரி என்ன இருக்கும்? 98, அடுத்து 96, 94, 92, அடுத்து 90, 88, 86, 84, 82, 80, 78, 76, 74, இப்படி போயிட்டேன். ஓகே, மைனஸ் போட்டுன்னு முன்னாடி மறந்துடக்கூடாது. நமக்கு லாஸ்ட்னு 12 தான் கேட்குறாங்க. அப்போ லாஸ்ட் தான் நம்ம எழுதியிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேவா? ஸோ 12வது ரூபாய் என்னது லாஸ்ட்ல இருந்து? -78. ஸோ இப்படி என்ன பண்ணலாமா? ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை சார், நம்ம வேற எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இன்னும் வேற எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மொத்தம் எத்தனை நம்பருக்குன்னு பார்க்கணும். -2 ஆரம்பிச்சு -100 எத்தனை நம்பர் இருக்கும்? இது இரட்டைப்பட்ட நம்பர் தானே. அப்போ 100 வரைக்கும் இருக்கிற எத்தனை நம்பர் இருக்கும்? 50 நம்பர் தான் இருக்கும். இவங்க என்ன கேட்கற லாஸ்ட்ல இருந்து 12வது ரூபாய் சொல்றாங்க. ஓகே, அப்போ மொத்தம் எனக்கு எத்தனை நம்பர் இருக்கு? 50 நம்பர் இருக்கு. கடைசிலேருந்து என்ன கேட்குறாங்க? 12வது நம்பரும் கேட்குறாங்க. அப்போ கடைசிலேருந்து 12 கேட்டாங்கன்னா நம்ம முதல்லேருந்து எத்தனை உறுப்பு தான் கண்டுபிடிக்கும். ஓகே, இது எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஸோ மொத்தத்துலேருந்து கடைசி சொன்னாங்களோ அதை கழிங்க. கழிச்சாலும் வரும் 50 12 போச்சுன்னா 38. ஸோ நீ ஃபஸ்ட்டு கழிச்சிங்கன்னா அடுத்து ஒன்று கூட்டணும். எவ்வளோ வரும்? 39. அப்போ நீ என்ன கண்டுபிடிக்கணும்? 39வது உறுப்பை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ முதல் உறுப்பு 2, ஸோ முதல் உறுப்பு -2, ரெண்டாவது உறுப்பு -4. அப்போ 2 பெருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப 39 -2 பெருக்கு எவ்வளவு வரும்? -78. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? சோ நார்மலான மெத்தட் தான். நீங்க எப்படி எல்லாம் போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இந்த கொஸ்டின் மிஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? அப்ப இந்த 25 கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் ரிப்பீட்டா கேட்டிருக்காங்க, எத்தனை கொஸ்டின் நம்ம அதில் நம்ம அப்படி பார்த்த மெத்தட்ல கேட்டிருக்காங்க, எத்தனை கொஸ்டின் பாத்தீங்கன்னா சார் நம்ம கொஞ்சம் யோசிச்சா கூட போதும் ஆன்சர் பண்ற மாதிரி கேட்டுக்காங்க. சொல்லி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் வரக்கூடிய திருளும் இதே மாதிரி தான் கணக்கு கொஸ்டின் வரப்போகுது. இது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ தொடர்ந்து நீங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நிறைய பேர் கன்வியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பாக நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.